எனது பெயர் சகாயராஜ். எனது ஊர் காமநாயக்கன்பட்டி. நான் தற்போது கேரளா மாநிலத்தில் ஒரு நிதி நிறுவனத்தில் பணியாற்றி வருகிறேன். ஒரு 2 வாரத்திற்கு முன்பு நான் கொரோனாவால் பாதிக்கப்பட்டேன். அது அன்று பாதிக்கப்பட்ட நாள் முதல் நான் ஜெபமாலை ஒப்பு கொடுத்து வந்தேன். ஒரு நாள் என்னுடைய பாதிப்பு அதிகமாக இருந்தது. இரவில் மூச்சு திணறல் அதிகமாக இருந்தது. அன்று நான் மரியன்னையை நோக்கி ஜெபமாலை ஒப்பு கொடுத்து கொண்டே இருந்தேன். என்னால் இரவு தூங்க முடியவில்லை. கடினப்பட்டு தான் நான் தூங்கினேன். தூங்கி ஒரு கொஞ்ச நேரத்திலே வந்துட்டு என்னை யாரோ வந்து எழுப்பின மாதிரி தெரிஞ்சது. அப்போ என்னால் எந்திரிக்க முடியலை. கண்ணை திறக்க முடியாமல் பார்த்தேன். ஆனால் என்னுடைய ரூமில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிரகாசமான ஒரு வெளிச்சம் இருந்தது. அப்போ அந்த நேரமே வந்து என்னுடைய உடம்புல உள்ள அந்த கொரோனா வந்து ஒழியப்பட்டது அப்படின்னு நான் உணர்ந்தேன். உணர்ந்த பிறகு பார்த்திங்க அப்படின்னா மறுநாள் காலையில் எனக்குள்ள ஒரு ஆர்வம், போய் இன்றைக்கே போய் டெஸ்ட் எடுக்கலாமா அப்படின்னு ஒரு ஆர்வம் இருந்துச்சு. ஆனால் நான் வந்துட்டு எப்படியும் அந்த கொரோனா விதிப்படி ஒரு 7 நாளுக்கு பிறகு தான் டெஸ்ட் எடுக்கணும்னு எனக்கு தெரியும். போய் நான் 7 நாளுக்கு பிறகு போய் டெஸ்ட் எடுக்க போனேன். எடுக்கும்போது எனக்கு பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ஆச்சரியமான விஷயம், எனக்கு நெகட்டிவாக ரிப்போர்ட் வந்துச்சு. இயேசுவுக்கே மகிமை உண்டாவதாக. பரலோக மாதா என்னுடைய விண்ணப்பத்தை வேண்டுதலை கேட்டதுனால உங்களுக்கு கோடானபடி நன்றி. மரியே வாழ்க. பார்ப்பவரையெல்லாம் பரவசத்திற்குள்ளாக்கும் பரலோக தாயின் புதுமைகளை பாரம்பும் பரம் நம்புங்கள், நலம் பெறுங்கள், மன்றாடுங்கள், மகிழ்வுங்கள்.